இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வருகின்ற 27/1/2023 குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி நிரந்தர அரசு வேலை அப்படிங்கிறது தற்பொழுது தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நிறைய ஜாப் பாத்தீனா உங்களுக்கு ஆபீஸ்ல தான் வந்து இருக்க போகுது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல தற்பொழுது வந்து நான் டீச்சிங் போஸ்ட்க்கு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்தவரை ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க வருகின்ற 22/6/2023 வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிப்ளமா படித்தவங்க அல்லது என் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி நிறைய ஜாப் இருக்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி நிறைய ஜாப் இருக்கு. டிப்ளமோ ஸ்பெசிஃபிக்காக டிப்ளமோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிஐ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இதை பார்த்தோன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையை வந்து எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 32 காலி பணியின்கள் இருப்பதாக வந்து தகவல் வெளியாகிருக்கு. ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 5 விதமான போஸ்டிங் இருக்குது. இந்த போஸ்டிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே வந்து வேரியாகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வேரியாகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிடென்ட்டுக்கு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் வெறும் ஜூனியர் சூப்பரிடென்ட்னு சொல்லிட்டு வந்து லைப்ரரியில் வந்து வேகன்சி வந்து எடுக்கிறாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வேகன்சி இருக்குது, 10 வேகன்சி இருக்குது. இதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியனுக்கு 17 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடெக் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜூனியர் ஆஃபீஸர் மற்றும் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிடென்ட்டுக்கு பிடெக் எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை அதிகமான வேகன்சி இருக்குது. இதுக்கு 8 டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் அல்லது ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஜூனியர் சூப்பரண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது பண்ணிவிட்டு வந்து பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் பண்ணியிருக்கணும் அல்லது மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் பண்ணியிருக்கணும் அல்லது டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் பண்ணிவிட்டு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த வயசுக்குள்ளே இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து அப்ளை பண்ணுறது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து அப்ளை பண்ணுறாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 27 வயசு வரை அப்ளை பண்ணிக்கோங்க. லைப்ரரி சூப்பரண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 32 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி டெக்னிக்கல் சூப்பரண்ட்டுக்கு 32 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 45 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியனுக்கு 27 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லா கேட்டகரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சேலரி வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து 21,000 மேலே தான் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது இருக்க போகுது. இதில் வந்து சீரியல் நம்பர் கொடுத்து வந்து எக்ஸாம் பேட்டர்னை வந்து கொடுத்துருப்பாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேண்டிடேட் ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்க. எதுக்கு போஸ்ட் நம்பர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே மினிமம் கட் ஆஃப் வந்து செட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்குது. இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு. இதுக்கப்புறம் வரக்கூடிய சீரியல் நம்பர் 2-5 வரை இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், மினிமம் கட் ஆஃப் இருக்கும். அது முடித்தோடனே உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வரும், அதில் பார்த்தீங்கன்னா ஜாப் கிடச்சிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதற்கான சிலபஸ் மற்றும் எல்லா இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அடங்கிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அஃபீஷியல் இன்ஸ்டியூட் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி அனௌன்ஸ்டு டிஸ்பிளேடு இன் இன்ஸ்டியூட் வெப்சைட். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே அது எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு கொடுக்குவாங்க. சரியா, இது எல்லாமே நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை பெண்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் எக்ஸ் சர்வீஸ்மேன் இஎஸ்எம் கேண்டிடேட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இருக்கக்கூடியவங்க 500 வந்து பே பண்ணி ஆகணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்தியன் நேஷனல்ஸ்ட்டு மட்டுமே வந்து அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டுமே அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்களுடைய ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதற்கு தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்லாம் பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், இந்த பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்பாங்க. எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். வருகின்ற 22/2023 பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். கடைசி டேட் பொறுத்தவரை 21/7/2023 டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருந்த அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்போம் உங்களுக்கு. நன்றி.